புதுவையில் தொழில் தொடங்குவதற்கான உகந்த சூழல் நிலவுவதாக முதலீட்டாளர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அழைப்பு விடுத்தார். புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தொழிற்சாலைகளை கொண்டு வர அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், தொழில் முனைவோர் மாநாட்டில் கலந்து கொண்டு 1000 கோடி ரூபாயில் ஏராளமான கம்பெனிகள் புதுச்சேரியில் தொழில் தொடங்க தயாராக உள்ளதாகவும், இதனால் 2 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே திருமண நிகழ்ச்சிக்காக வந்த காரின் மீது கண்டெய்னர் லாரி மோதி 2 பேர் பலியான சம்பவத்தின் CCTV கேமரா காட்சி இன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் முறைகேடு செய்யவே புதிய மது தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் அரசு பள்ளிகளில் தற்போது 1 முதல் 5 வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் உள்ள நிலையில், அடுத்த ஆண்டு முதல் அதை முழுமையாக செயல்படுத்த அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டியதாக கடந்த 12 நாட்களில் 21,984 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதல் நீதிபதியாக வழக்கறிஞர் சுந்தர் மோகன் மற்றும் கே குமரேஷ் பாபு ஆகியோரை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பீகாரில் சசராம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் செல்போன் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் அவசர நிலை கருதி செல்போன் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவர் பிரிஜேஷ் குமார் தெரிவித்துள்ளார். ரூபாய் 6,000 கோடி மதிப்பிலான நிலக்கரி ஒப்பந்தத்தை அதானி நிறுவனத்துக்கு வழங்கியது தேசிய அனல்மின் நிறுவனம். நிலக்கரியை இறக்குமதி செய்ய தேசிய அனல்மின் நிறுவனம் விடுத்த 5 டெண்டர்களும் அதானி நிறுவனத்துக்கே சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.